துரு நட்சத்திரத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இன்னொரு வரையில் எங்க கொண்டு போனேன், உடலுக்கும் துரு நட்சத்திரத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். அதனால இப்ப நாம இந்த இன்னொரு வரையில் உபதேசித்த உணர்வின் தன்மை கொண்டு இப்ப நாம தியானிப்போம். சாயங்காலம் அடுத்து தொடர்பு கொள்வோம். ஏன்னா இது நம் மனிதன் வாழ்க்கையில் என்ன செய்யறது ஏது செய்யறது, நம்ம இத்தனை நாள் தியானம் பண்ண என் தொழில் நல்லா இல்லையே, இதோட தான் கலந்து போயிட்டா இருக்கிறோம். இப்படி எல்லாம் பல கேள்விகள் எண்ணிக்கிட்டு பல நிலைகள் என்ன எல்லாம் தியானம் பண்ண என் கஷ்டம் பண்ண மறுபடியும் தூக்கி இதோட போட்டு விட்டுருவோம். நம்ம சாப்பிட்டு நஞ்ச மலமாக்க அந்த நஞ்ச மலத்தையும் மீண்டும் ஏதோ சாப்பாடோட போட்டு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் இன்னைக்கு பெரும்பது தியானம் இருக்கிறோம். ஏன்னா நஞ்சை கழிக்குது. ஆனா இதை சொன்ன எண்ணத்தால் என்ன நஞ்சை சேர்க்கிறோம், நம்ம உடல் நஞ்சை நீக்குது. நாம் மனுஷன வேதனையே வெறுப்பு சஞ்சலம் இதெல்லாம் அனுசரிச்சோம், மீண்டும் இந்த உடலை நஞ்சை சேர்க்கிறோம். இந்த உடல் தான் எத்தனைதான் கழிக்கிறோம் சொல்றதாச்சு. நம்ம நல்ல உணர்வோட சேர்த்து 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 நல்ல உணர்வு கூட வாழாக்கிறோம். இதுல இருந்து நாம் விடுபட வேண்டும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஜாஸ்தி வரலையா, 10-9 நான் சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தமா இருங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனானட்டும் உடல் நஞ்சை மலமாக்கு. ஆனா இப்ப நினைச்சிடும், இப்ப நாம் நல்ல உணர்வு நினைச்சிடும் நஞ்சா மாத்திரம். ஏன்னா இந்த ஆசையின் நிமித்தம். ஆனா இந்த உடலை நிமித்தம் வரப்போகும்போது இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே இதை செய்யுதுன்னு இதனை அது என் பையனை நான் வளர்க்கணும்னு நினைச்சனே இப்படி சொன்னபடி கேட்கலையே இதனை காசு இப்படி செலவழிச்சுட்டானே என்ற இந்த உணர்வு தான் நாம் நினைச்சிடும். வேதனை என்ற உணர்வின் தன்மையை நஞ்சை சேர்த்து நம் உடலுள்ள அணுக்களை பூராமையை மாற்றி அது வந்து விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி நாம் மீண்டும் எதில் கொண்டு எத்தகைய வேதனை அணித்தமோ அந்த வைரஸ் அந்த கிருமிகளாக மாற்றம். இதான் மூசிக வாகனம். நாம் சுவாசித்த உணர்வுகள் வாழ்க்கையை நடத்துது. அதே சமயத்தில் நாம் கோவப்படுறோம்னா அந்த சுவாசித்த கோப காரணம் மாற்றுது. அப்ப அந்த கணங்களுக்கு அதிபதி ஆகி என்ன செய்யுது, நம்மளை கோப காரணம் மாற்றுது. கோபக்காரனை மாத்தினாலும் பரவாயில்ல, கடைசியில் ரத்த கொதிப்பா மாறும். எதன் வழி நாம் சேர்த்தோமோ அதன் வழி இந்த உடலை மாற்றும். ஆக இந்த அணுக்களின் தன்மை ஆணவர்பாடு அடுத்த அப்படி நினைச்சிரும். இந்த ரத்த கொதிப்போடு சாகிறவங்க எல்லாம் பெரும்பகுதி புலியாக தான் பிறப்பணும், வேற எங்கேயும் போக முடியாது. இன்னொரு மனித உடல் கொண்டு அவனை ரத்த கொதிப்பா மாற்றி அவனையும் வீழ்த்திட்டு அதை விட்டு வெளியே வந்த போனேன். கொஞ்ச நஞ்சம் தொக்கி இருந்ததுன்னா இன்னும் மனித உடலை கேட்டு யார் மேல கோபம் வந்து அந்த உடலுக்குள்ள போகும். அந்த கோபத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் முழுமையாக்கி இந்த உயிர் அனுசி வெளியில வந்த ஒருபாடு அடுத்த அப்படி புலியின் ஈர்ப்புகளுக்கு புலியா பிறகு. அதனால இதெல்லாம் நாம ஏதாவது ஒண்ணு என்றோம், இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு வேதனை என்ன, இந்த வேதனை உணர்வு நம்ம உடல் எல்லாம் மாறி இந்த வேதனை எதாவது உணர்வுகள் சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த வேதனை தக்க உடலை அமைக்கும். கைகள் குடைச்சல் வரும், அது ஆதாயம் வரும், மூட்டு வாதம் வரும், கீழ்வாதம் வரும், இதுகளெல்லாம் நமக்குள்ள சேர்த்து கொண்ட வினைகள் தான். அந்த வினைக்கு நாயகனாக நம்ம இயக்கியிருக்கிறோம். அதன் உணர்வின் தன்மை இணைக்கு நாயகனாக அடிவாயிச்ச கணங்களுக்கு அதிபதியாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலாகும். விநாயக தத்துவத்தில் தெளிவாக கொடுக்குறாங்க. அப்ப அதிபதி ஆயிடுச்சு அது சொன்னபடிதான் கேட்கணும். இந்த கொஞ்சோண்டு மூட்டு வலி இருக்கும் தரேன். இந்த வேதனை அதிகமானவன எல்லாத்தையும் முழுமையாச்சிடும். அதான் விஞ்ஞானி என்ன செய்யறாங்க, இதை ஒவ்வொன்றும் மாற்றி 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 கொடுத்து அது எதன் உணர்வு ஒன்றாக்கப்படும் போது அதன் வழி மனிதனை மாற்றலாம். ஆக எதன் வழி உணர்வின் தன்மை வைரஸ மாத்திரமோ அதன் வழி சீக்க போக முடியும். அந்த சீக்க போய்க்கு அவன் இது பண்ணாலும் கூட இவன் ஆசை ஏற விட்டது, இவன் இப்படி செய்யறானே அவனுக்கு கொடுத்தானே இந்த மாதிரி செய்யலேங்கிற இந்த வேதனை உணர்வு எடுத்து மீண்டும் அதை மாற்றணும். ஆக நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் ஒண்ணும் விளையாது. ஆக அந்த அருஞானி என்ற உணர்வை சேர்த்து 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 இது வலுக்கூட்டினால் இந்த உணர்வின் தன்மை நம்ம வாழ வகிக்கும், கொஞ்சம் அமைதி பெற செய்யும், மன வலு கிடைக்கும், சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும், அந்த சிந்தித்து செயல்படும் தன்மை வரும். ஆக அந்த அரு உணர்வு நமக்குள் பெருக்கும், நம்ம அணுக்களை மாற்றும். இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அது எழுதிட்டு போகும். அது பிறச்சியதுக்குதான் சில பேர் என்ன இதெல்லாம் கிடைச்சி என்ன ஆக போதும் எல்லாம் மாத்தமா நம்ம கண்ணு முன்னாடி பாக்கிறோம் இல்ல, எத்தனை பேர் எதனை வழியில ஏதான நிலைகள் இருக்கிறாங்க. அதனால நாம இந்த மெய் உணர்வின் உணர்வோட நம்ம ஒன்றி செல்வோம்.